Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம சேனல் மிடில் கிளாஸ் பொண்ணு தமிழ் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் ஆயில் எதுவும் இல்லாதப்போ டீப் ஃப்ரை அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்றாயிரும். அதையும் தாண்டி நம்ம எந்த விதமான ஆயிலும் இல்லாமல் இந்த மாதிரி வத்தல் வடாகம் எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பொறிச்சு எடுத்துடலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துருக்க வத்தல் பார்த்திங்கன்னா, வீல் சிப்ஸ், வெங்காய சிப்ஸ், கார்ன் சிப்ஸ், கலர் வத்தல், அப்புறமா நம்ம மெயின் அப்பளம் இவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி பொறிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வத்தல்லாம் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான தாச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானது வந்து உப்பு. ஸோ இந்த உப்பு ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, நான் ஆல்ரெடி இதை நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன் பேக்கிங்க்கு, இந்த மாதிரி வத்தல் வறுக்கிறதுக்கெல்லாம் அதான் லைட்டாக உப்பு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த உப்பை இந்த தாச்சில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா ஹீட் ஆனால் தான் நம்மளுக்கு வத்தல் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கனால அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் துகள்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த உப்பை தாச்சோட எல்லா பகுதியிலையுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உப்பு நல்லா ஹீட் ஆகும், வத்தல் ஈவனாக ஃப்ரை ஆகிட்டு வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வீல் சிப்ஸை போடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுது அப்படின்னு. உப்பு நல்லா சூடாக இருந்தால் தான் வத்தல் இந்த மாதிரி ஃப்ரை ஆகும். பாருங்கள் வீல் சிப்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் எண்ணெயில் போட்டால் கூட இந்த மாதிரி ஃப்ரை ஆகாது, ஆனால் உப்பில் செய்கிறப்போ எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃப்ரை ஆகிட்டு வரும். இதையும் நீங்கள் மைக்ரோவேன்லேயும் வைக்கலாம், மைக்ரோவேன்லேயும் இதே மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள் நம்மளுக்கு வீல் சிப்ஸ் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஆனியன் சிப்ஸ் போடுறேன். ஆனியன் சிப்ஸுமே நல்லா ஹீட்டாக இருக்க உப்பில் தான் போடணும், அப்போ தான் எந்த சிப்ஸாக இருந்தாலும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிட்டு வரும். இப்போ ஆனியன் சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தான் நான் கலர் வத்தல் சேர்த்துக்கிறேன். கலர் வத்தலையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கம்மியான குவான்டிட்டி போடுறப்ப தான் நம்மளுக்கு நல்லா கிளறி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். உப்பை நல்லா அந்த வத்தல் மேலே தூக்கி தூக்கி போடுறப்ப அந்த வத்தல் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு எடுக்கிறப்போ தான் நம்மளுக்கு வத்தல் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு எடுக்க வரும். எதுக்காகனா, நம்ம உப்பில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால 2 கரண்டி வச்சு எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் கலர் வத்தலும் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் கார்ன் சிப்ஸ் போட்டுக்க போகிறேன். நம்மளுக்கு கார்ன் சிப்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்றதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைனா அது தீஞ்சு போயிடும். கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு கார்ன் சிப்ஸும் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. அடுத்து இதே உப்பில் நான் அப்பளத்தை ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள் போட்டு ஜஸ்ட் 1 செகண்ட் தான் ஆகுது. நல்லா சூடாக இருக்கிறதுனால உப்பு அப்பளம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிட்டு வந்துடுது. ஆயிலில் போட்டால் எந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு கிடைக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு உப்புலையும் ஃப்ரை ஆகிட்டு கிடைக்கும். ஆனால் லைட்டாக வந்து உப்பில் ஃப்ரை பண்ணுறதுனால உப்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பொட்டு ஆயில் கூட இல்லாமல் எல்லா வத்தலையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஆயில் இல்லைனா கூட வத்தலெலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு கேலரிஸ் வந்து அதிகமாக ஏறாது. ஸோ கம்மியான கேலரிஸ் தான் நீங்கள் இன்டேக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லைக்கையும் இந்த வீடியோ கீழே போடுறதுக்கு மறக்காதீங்க. வேறொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.